அனைத்து மாணவர்களுக்கும் மதிய நேர வணக்கங்கள். நாங்கள் படித்து கொண்டிருக்கின்ற அந்த விடயம் என்றால், கடந்த கால பரீட்சை வினாத்தாக்களை மீட்டல் என்று சொல்லுகின்ற அந்த பிரதானமான பகுதிக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய வேண்டால், நகர்ந்து நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டால் உள் நுழைந்திருக்கின்றோம். அந்த வகையில் கடைசி வகுப்பில் நான் உங்களுக்கு படிப்பித்த விடயம் என்னென்றா பிள்ளைகள், புணர்ச்சி பற்றிய சின்னொரு அறிமுக விடயம் உங்களுக்கு என்னால் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கும் என நான் கருதுகிறேன். அது இயல்பு புணர்ச்சி பற்றியும் விகார புணர்ச்சி பற்றியும் உங்களுக்கான அந்த விடயத்தை நான் என்ன செய்திருக்கிறேன் என்றா சொல்லியிருக்கிறேன். இன்றைய இந்த வகுப்பில் அடுத்த விடயமாக நான் என்ன சொல்ல போகிறேன் என்றால், அதாவது உயிரீட்டு புணர்ச்சி என்று சொல்லுகிற விடயத்தில் வருகின்ற உயிர் முன் உயிர் புணர்தல் என்று சொல்லுகின்ற அந்த விடயத்தை பற்றி என்னென்ன சொல்ல வேண்டும் என்றால், அடிக்கடி எக்ஸாம் பேப்பரில் அந்த விடயம் என்ன செய்யறால் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது, உயிர் முன் உயிர் புணர்தல் என்று சொல்லுகின்ற அந்த பிரதானமான விடயம். அதாவது உயிர் முன் உயிர் புணர்தல் என்று சொல்லுகின்ற அந்த பிரதானமான விடயம் என்ன செய்யறால் வந்து கொண்டிருக்கிறபடியால், அந்த விடயத்தை இன்றைய வகுப்பில் நான் உங்களுக்கு என்ன செய்யறால் சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. அதாவது நாங்கள் படிக்கிற விடயம் என்ன புணர்ச்சி, அந்த புணர்ச்சியில் என்னவாக இருக்கும் என்றால், அதாவது உயிர் ஈற்று புணர்ச்சி, உயிர் ஈற்று புணர்ச்சி என்று சொல்லுகிற விடயம், உயிர் ஈற்று புணர்ச்சி. அப்போ உயிர் ஈற்று புணர்ச்சி என்றால் என்னென்றா, ஒரு புணர்ச்சியில் பிள்ளைகள் ரெண்டு விதமான மொழிகள் வேறு. அதாவது ஒன்று என்னென்று சொல்லப்படும் என்றால், நாவப்படுத்துங்கோ நிலை மொழி என்று ஒரு மொழி வேறு. முதலாவது என்ன மொழி என்றால் நிலை மொழி. அடுத்தது ஒரு மொழி இருக்கு, என்ன மொழி என்றால் ராசன், வரும் மொழி. சண்டை சேர்க்கிற போது வார மொழிக்கு என்ன பேர் என்றால், அதாவது புனர்மொழி என்று சொல்லப்படும். அதாவது அந்த மொழியை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் புனர்மொழி என்று சொல்லுவோம். நிலை மொழி, பிறகு வரும் மொழி, சண்டை சேர்க்க என்ன வரும் என்றால் புனர்மொழி என்று வரும். அப்போ இந்த உயிரீட்டு புணர்ச்சியில் என்ன செய்ய வேண்டால், நிலைமொழியின்ற சொல்ற கருத்தை விளங்கணும் பிள்ளைகள். நிலைமொழியின்ற என்ன எழுத்தாண்டால் இறுதி எழுத்து. நிலைமொழியின்ற இறுதி எழுத்து என்ன எழுத்தாக வேண்டா பிள்ளைகள், உயிர் எழுத்தாக இருந்தால், உயிர் எழுத்தாக இருந்தால் அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், உயிரீட்டு புணர்ச்சி. நிலைமொழியின்ற இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக அமைந்திருக்குமாயின் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால், அதாவது உயிர் ஈற்று புணர்ச்சி. நிலைமொழி, பிறகு வரும் மொழி சேர்த்தா புனர்மொழி என்று சொல்லப்படும். அவை நிலைமொழியின்ற இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக அமைந்திருக்குமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் உயிர் ஈற்று புணர்ச்சி என்று சொல்லுவோம். அவன் இந்த உயிரீட்டு புணர்ச்சியை நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தலாம். உண்டு உயிர் முன் அங்கால உயிர் புணர்தல் அண்டு உண்டு இருக்கு. உயிர் முன் என்ன புணர்தல் அண்டா உயிர் புணர்தல் அண்டு சொல்லுகிற ஒரு விடயம் இருக்கு. உயிர் முன் உயிர் புணர்தல் முதலாவது. இரண்டாவது இருக்குது உயிர் முன் மெய் புணர்தல். உயிர் முன் என்ன புணர்தல் அண்டா மெய் புணர்தல் என்று சொல்லப்படும். உயிர் முன் உயிர் புணர்தல், உயிர் முன் மெய் புணர்தல், மெய் முன் உயிர் புணர்தல், மெய் முன் மெய் புணர்தல் என்று இருக்கு. மெய் முன் மெய் புணர்தல் நாலு வகை இருக்குது. நாங்கள் இப்போ என்னென்றால் உயிரீட்டு புணர்ச்சி தான் ரெண்டு இருக்குது, உயிர் முன் உயிர் புணர்தல், அடுத்தது உயிர் முன் என்ன புணர்தல் என்றால் மெய் புணர்தல் என்று சொல்லுகிறபடியும் இருக்குது. அப்போ இன்றைய இந்த வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறபடியும் என்னென்னா தம்பி, உயிர் முன் உயிர் புணர்தல் என்று சொல்லுகிற விடயத்தை பற்றி சொல்ல போகிறேன். உயிர் முன் உயிர் புணர்தல் என்று சொல்லுகின்ற அந்த விடயத்தை பற்றி தான் இன்றைய இந்த வகுப்பில் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்டா சில கருத்துக்களை, அதாவது விளங்கக்கூடிய விதமாக சில கருத்துக்களை சொல்லுகின்றேன். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உயிர் முன் உயிர் புணர்தல் என்று வரும். அதாவது உயிரீட்டு புணர்ச்சி என்றால் நிலைமொழியின்ற நிலைமொழி, பிறகு வரும் மொழி, ரெண்டையும் சேர்க்கின்ற பொழுது புனர்மொழி என்று வரும். அப்போ நிலைமொழியின்ற இறுதி எழுத்து
உயிரெழுத்தாக இருந்தார். அதை சொல்லுவோம் உயிர் முன் என்ன செய்யறால், உயிர் புனர்தல் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டால் அழைத்து கொள்ள முடியும். அதாவது உயிர் நிலைமொழியின் இறுதி எழுத்து, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதை சொல்லுவோம் உயிரீட்டு புணர்ச்சி. இந்த உயிரீட்டு புணர்ச்சியை ரெண்டு இருக்குது பாருங்க, ஒன்று உயிர் முன் உயிர் புணர்தல், அடுத்தது இருக்குது உயிர் முன் மெய் புணர்தல் என்ற இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது உயிர் முன் உயிர் புணர்தல். உயிர் முன் உயிர் புணர்தல் என்று சொல்றபடியா வடையாவாங்கோ உயிர் முன் உயிர் புணர்தல் என்று சொல்லுகின்றபடியா. இதுல பாருங்க முன்னுக்கு வார மொழியை சொல்லுவோம் நிலைமொழி என்று சொல்லுவோம். முன்னுக்கு வார மொழிக்கு என்ன வேறண்டா நிலைமொழி, பின்னுக்கு வார மொழிக்கு என்ன வேறண்டா அப்படி வரும் மொழி, சேத்தா என்னண்டா பிள்ளைகள் புனர் மொழியண்ட ஒரு மொழி உண்டு என்ன செய்ய வேண்டாம் வர விளங்கிட்டா. அப்போ நிலைமொழியின் இந்த இறுதி எழுத்து நிலைமொழியின் என்ன எழுத்தண்டாராசன் இறுதி எழுத்து சொல்கிற தத விளங்கணும். நிலைமொழியின் இறுதி எழுத்து என்ன எழுத்தாக இருக்குமென்றால் உயிர் எழுத்தாக இருக்கும். நிலைமொழியின் இறுதி எழுத்து என் எழுத்தாக இருக்குமென்றால் நிலைமொழியின் இறுதி எழுத்து என் எழுத்தாக இருக்குமென்றால் உயிரெழுத்தாக இருக்கும். உயிரெழுத்து வரும் மொழியின் அந்த முதல் எழுத்தும் வரும் மொழியின் என் எழுத்தண்டா தம்பி ராசன் முதல் எழுத்தும் வரும் மொழியின் என் எழுத்தும் என்றா முதல் எழுத்தும் என் எழுத்தாக இருக்குமெண்டா உயிரெழுத்தாக இருக்கும். என் எழுத்தாக இருக்குமெண்டா உயிரெழுத்தாகத்தான் என்ன செய்யுமெண்டா இருக்கும். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் உயிரெழுத்து, வரும் மொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால் அதை சொல்லுவோம் உயிர் முன் உயிர் புணர்தல். நான் சொல்ற கருத்து விளங்கணும். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் உயிரெழுத்தாகவும் வரும் மொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால் அதுக்கு நாங்கள் வழங்குற பேர் என்னவா இருக்குமென்றால் உயிர் முன் உயிர் புணர்தல். அப்படி உயிரும் உயிரெழுத்து வரைக்க நிலைமொழியின்ற இறுதி எழுத்தும் உயிரெழுத்து அப்புராசன் வரும் மொழியின்ற முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்க உயிர் எழுத்தும் உயிரெழுத்தும் என்ன செய்யாதண்டா சேராது. நான் சொல்ற கருத்த விளங்கணும் பிள்ளைங்க. உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் என்ன செய்யறா சேராது. இவ்வாறு உயிரெழுத்து உயிரெழுத்து வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றுக்கிடையில அந்த இதை சேர்க்கிறதுக்கு ஒரு எழுத்தொண்டு வரும். அது என்னவா இருக்குமென்றால் அது ஒரு என்ன எழுத்தா இருக்குமென்றால் மெய்யெழுத்தாக இருக்கும். அந்த மெய்க்கு தமிழில் வழங்கப்படுகிற பேர் என்னென்று சொல்லப்படும் என்றால் உடம் படு என்னென்று சொல்லப்படும் என்றால் மெய் என்று அழைக்கப்படும். என்னென்று அழைக்கப்படும் என்றா பிள்ளைகள் உடம்படுமை. அவைகள் உயிர் முன் உயிர் புணர்தல் என்றா என்னென்றால் ஒரு புணர்ச்சி ஒன்றிலே நிலைமொழியின்ற இறுதி எழுத்தும் உயிரெழுத்தாகவும் வரும் மொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்தாகவும் அமைந்திருக்குமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றா உயிர் முன் உயிர் புணர்தல் என்று சொல்லுவோம். இவ்வாறு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதாவது அங்கு ஒரு மெய்யெழுத்து என்ன செய்யுமெண்டா தோன்றும். அந்த மெய்க்கு வழங்கப்படுகிறவே என்னென்று சொல்லப்படுமென்றால் உடம்படுமை என்று அழைக்கப்படும். எழுதி கொள்ளுங்கள். சின்னொரு தலையங்கம் போடுங்கோ அன்பான மாணவ செல்வங்களே. உயிர் முன் உயிர் புணர்தல், உயிர் முன் உயிர் புணர்தல் என்று தலையங்கம் போடுங்க. உயிர் முன் உயிர் புணர்தல் எழுதுங்கள். ஒரு புணர்ச்சி ஒன்றிலே ஒரு புணர்ச்சி ஒன்றிலே ஒரு புணர்ச்சி ஒன்றிலே நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும் வரும் மொழியின் முதல் எழுத்து வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்தாகவும்
அமைந்திருக்குமாயின் அமைந்திருக்குமாயின் அதனை உயிர் முன் உயிர் புணர்தல் என அழைப்பர். அதனை உயிர் முன் உயிர் புணர்தல் என அழைப்பர். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும் வரும் மொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் அமைந்திருக்குமாயின் அதனை உயிர் முன் உயிர் புணர்தல் என அழைப்பர். இவ்வாறு உயிர் முன் உயிர் புணர்கின்ற பொழுது இவ்வாறு உயிர் முன் உயிர் புணர்கின்ற பொழுது இவ்வாறு உயிர் முன் உயிர் புணர்கின்ற பொழுது இவ்வாறு உயிர் முன் உயிர் புணர்கின்ற போது அவற்றுக்கிடையில் அவற்றுக்கிடையில் ஒரு மெய்யெழுத்தானது ஒரு மெய்யெழுத்தானது ஒரு மெய்யெழுத்தானது தோன்றும் ஒரு மெய்யெழுத்தானது தோன்றும் அதனை அதனை உடம்படுமை என அழைப்பர். அதனை உடம்படுமை என அழைப்பர். அதனை உடம்படுமை என அழைப்பர். ஒரு மெய்யெழுத்தானது தோன்றும் அதனை உடம்படுமை என அழைப்பர். இனி உடம்படுமையை பற்றி சொல்ல போறோம் பிள்ளைகளுக்கு. உடம்படுமை உடம் படுமை தமிழ்ல உடம்படுமைகள் எத்தனை இருக்கின்றால் இரண்டு உடம்படுமைகள் காணப்படுகின்றன. தமிழ்ல ரெண்டு உடம்படுமை இருக்குது. ஒன்று என்னென்றால் ஜகரமை என்று சொல்லப்படும். ஒன்று ஜகரமை, அதை இயன்னாண்டு சொல்லலாம். அடுத்தொரு மெய் இருக்கு, என்னவை என்றால் வகரமை. வகரமை அதை என்னென்று சொல்லலாம் என்றால் உவன்னாண்டு சொல்லலாம். ஒன்று ஜகரமை இயன்னா, அடுத்தது வகரமை உவன்னாண்டு சொல்லப்படும். இது ரெண்டையும் தமிழில் என்னென்னு சொல்லுவோம் என்றால் உடம்படுமை. விளங்கி படிக்கும், உடம்படுமை என்று சொல்லப்படும். இதை சொல்கிறோம் தமிழில் உடம்படுமை, ஜகரமை வகரமை. அப்போ இந்த ஜகரமை தோன்றுகின்ற சந்தர்ப்பம் வேறப்போ வகரமை தோன்றுகிற சந்தர்ப்பம் வேறு. ஜகரமை தோன்றுகின்ற சந்தர்ப்பம் வேறாக இருக்கும், வகரமை தோன்றுகிற சந்தர்ப்பம் வேறாக இருக்கும். அப்போ ஜகரமை தோன்றுகிற சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னால் முதலாவது வார மொழி என்னவாக இருக்கும் என்றால் நிலைமொழி. முதலாவது வார மொழி என்னவா இருக்கும் என்றால் நிலைமொழி. அங்கால வார ஒரு மொழிக்கு என்ன பேர் என்றால் வரும் மொழி. சேத்தா என்ன மொழி என்று வரும் என்றால் புனர் மொழி என்று ஒரு மொழி செய்யும் என்றால் வரும். விளங்கிட்டா? அவங்க நிலைமொழி என்ற என்ன எழுத்தை பார்க்கணும் என்றால் இறுதி எழுத்தை பார்க்கணும். நிலைமொழி என்ற இறுதி எழுத்து. அங்கால வரும் மொழியின்ற என்ன எழுத்தண்டா பிள்ளைகள் முதல் எழுத்து. நிலைமொழியின்ற இறுதி எழுத்து, அடுத்தது வரும் மொழியின்ற முதல் எழுத்து. அவன் நிலைமொழியின்ற இறுதி எழுத்தில் நான் சொல்கிறேன் அது தவிர அங்கோ ஈனா, அடுத்தது ஈயன்னா, அடுத்தது ஐயன்னா. இந்த மூன்று எழுத்துக்களில் ஒரு எழுத்தும் நிலைமொழியின்ற இறுதியில் ஈனா ஈயன்னா ஐயன்னா என்று சொல்லுகிற மூன்று எழுத்துக்களில் ஒரு எழுத்தும். அடுத்தது ராசன் என்றால் இந்த வரும் மொழியில் ஏதாவது ஒரு உயிர் எழுத்து, அது எந்த எழுத்தாயும் என்ன செய்யலாம் என்றால் இருக்கலாம். ஏதாவது ஒரு உயிர் எழுத்து வருமாயின் அதை நாங்கள் அந்த இடத்தில் என்னமை புணருமென்றால் ஜகரமை புணர்ந்து கொள்ளும். சொல்ற கருத்து விளங்கணும். நிலைமொழியின்ற இறுதி எழுத்தில் ஈனா ஈயன்னா ஐயன்னா என்ற ஏதாவது ஒரு எழுத்துக்களும் வரும் மொழியின்ற முதல் எழுத்தில் ஏதாவது உயிரெழுத்துக்கள் வருமென்றால்
அவற்றுக்கு இடையில என்னமை என்றால் ஜகர உடம்படுமை என்ன செய்யுமென்றால் தோன்றும். என்ன உடம்படுமை தோன்றுமென்றால் ஜகர உடம்படுமை என்ன செய்யுமென்றால் தோற்று தோன்றிக்கொள்ளும். இந்த இந்த எழுத்து மூன்று எழுத்துல ஒரு எழுத்து உயிரெழுத்துக்கள்ல ஏதாவது உயிரெழுத்து வரமொழியின்ற தொடக்கத்தில் வந்தால் அவற்றுக்கிடையில ஜகர உடம்படுமை எழுத்து என்ன செய்யுமென்றால் தோன்றுமென்று இலக்கண நூல்கள் குறிப்பிடுகின்றன. சரியா, அவை எழுதி கொள்ளுங்கள், சின்ன ஒரு தலையங்கம் போடுங்கோ. உடம்படுமைகள், உடம்படுமைகள் எழுதுங்க. தமிழ் மொழியிலே, தமிழ் மொழியிலே இரண்டு உடம்படுமைகள், இரண்டு உடம்படுமைகள் காணப்படுகின்றன, காணப்படுகின்றன. அவை பின்வருமாறு, அவை பின்வருமாறு. ஒன்று ஜகர உடம்படுமை, ஒன்று ஜகர உடம்படுமை, ஜகர உடம்படுமை. அடுத்தது இருக்கு ராசன் வகர உடம்படுமை, ஜகர உடம்படுமை. அடுத்தது இருக்குது வகர உடம்படுமை. அடுத்ததாக எழுதிக் கொள்ளுங்கள், அடுத்தபடியமாக ஒரு நட்சத்திர குறி போட்டு எழுதினீங்கன்னா சரி. நிலைமொழியின் இறுதி எழுத்துக்களாக, நிலைமொழியின் இறுதி எழுத்துக்களாக, நிலைமொழியின் இறுதி எழுத்துக்களாக ஈனா கம ஐயன்னா கம ஐயன்னா, ஈனா கம ஐயன்னா கம ஐயன்னா என்ற எழுத்துக்களில் ஏதாவது ஒன்றும், என்ற எழுத்துக்களில் ஏதாவது ஒன்றும், என்ற எழுத்துக்களில் ஏதாவது ஒன்றும் வருமொழியின் தொடக்கத்தில், வருமொழியின் தொடக்கத்தில் ஏதாவது உயிரெழுத்துக்கள் வருமாயின், ஏதாவது உயிரெழுத்துக்கள் வருமாயின், ஏதாவது உயிரெழுத்துக்கள் வருமாயின் அவற்றுக்கிடையிலே, அவற்றுக்கு இடையிலே, அவற்றுக்கு இடையிலே ஜகர உடம்படுமை தோன்றும், அவற்றுக்கிடையிலே ஜகர உடம்படுமை தோன்றும், அவற்றுக்கிடையிலே ஜகர உடம்படுமை தோன்றும். அந்த இருக்கிற ரெண்டு இருக்கிறவுடைய ஜகர உடம்படுமை தோன்றும், அவற்றுக்கிடையிலே ஜகர உடம்படுமை தோன்றும். ஜகர உடம்படுமை தோன்றுறதா பாருங்கோ, உதாரணம் சொல்றேன். சரியா, கிளி என்றது ஒரு சொல், அங்கால அழகு என்ற ஒரு சொல். அப்படியா பார்க்கும், கிளி சக அழகு. இந்த லீனாவை பிரித்தார் பிள்ளைகள், இல்லன்னா என்றதோட ஈனா என்றது சேரும், விளங்க வேணும். அங்கால பார்த்தீங்களா ஆனா என்றெழுத்து வருது, இந்த ஈனாவும் ஆனாவும் சேராது, ஈனாவும் ஆனாவும் என்ன செய்யாதண்டா சேராது. இவற்றுக்கிடையில் இந்த சொற்களை உணர்த்த வேண்டுமாயின் அவற்றுக்கிடையில ஒரு மெய் எழுத்துண்டு தோன்றும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் ஈயன்னா என்றது தோன்றும். கிளிசாக அழகு என்னண்டு வருமென்றால் கிளி அழகண்டு என்ன செய்யுமென்றால் வரும், கிளிசாக அழகு கிளி அழகண்டு வரும். இது பாருங்கோ ஈனாக்கான ஒன்று சொல்லிட்டேன். என்னை பாருங்க என்னோட சொல்றேன், தீ சக எரிந்தது, தீ சக எரிந்தது சேர்த்தா என்னண்டு வருமென்றால் தீயெறிந்தது, தீ சக எரிந்தது என்னண்டு வருமென்றால் தீ எரிந்தது. சரியா, தீ சக எரிந்தது தீ எறிந்தது ஐயன்னாக்கு நான் சொல்லிட்டேன். நீ ஐயன்னா சொல்றேன் பாருங்கோ, பனை சக ஓலை சேர்த்தா என்னண்டு வருமெண்டா பிள்ளைகள், என்னண்டு வருமெண்டா
பனை ஓலையண்டு என்ன செய்யமாண்டா புனர். இதில் பார்த்தீங்களா ஐயன்னா பிரிச்சா இன்னண்ணாவோட ஐயன்னா சேருது, இதில் தீயன்னா பிரிச்சிங்களா இத்தன்னாவோட ஐயன்னா சேருது. அவ நிலைமொழின்ற இறுதி எழுத்தில் ஐயன்னா, இதில் நிலைமொழின்ற இறுதி எழுத்தில் ஐயன்னா, வருமொழியில் ஓவன்னா வருகுது, இதில் ஏனா வருகுது. இப்படி வரைக்க அது என்ன மாதிரி சேருமண்டா, தீசாக எரிந்தது தீயறிந்ததண்டு வரும், பனைசாக ஓலை என்னண்டு வருமண்டால் பனை ஓலை அண்டு வரும், கிளிசாக அழகு என்னண்டு வருமண்டால் கிளி அழகண்டு என்ன செய்யுமண்டால் அமைவு பெற்று காணப்படும். உதாரணம் ஒன்று போட்டு பிள்ளைகளை கொள்ளுங்க தம்பி, கிளிசாக அழகு கிளி அழகு, தீசாக எரிந்தது தீ எரிந்தது, தீசாக எரிந்தது தீ எரிந்தது, பனைசாக ஓலை பனையோலை, பனைசாக ஓலை பனையோலை அண்டு வரும், தீசாக எரிந்தது தீயறிந்தது பனைசாக ஓலை பனையோலை, பனைசாக ஓலை பனையோலை, தீசாக எரிந்தது தீயறிந்தது கிளிசாக அழகு என்னண்டு வருமண்டா கிளி அழகு. இது ஜகரமை தோன்றுவதற்கான என்னவாயிருக்கின்றால் சந்தர்ப்பம் உங்களுக்கு நான் என்ன செய்யக்கண்டா சொல்லியிருக்கிறேன், ஜகர உடம்படுமை தோன்றுவதற்கான சந்தர்ப்பம். இனி வகர உடம்படுமை தோன்றுவதற்கான சந்தர்ப்பம் சொல்ல போறேன். வகர உடம்படுமை, வகர உடம்படுமை, வகர உடம்படுமை என்றால் என்னென்றால் அதாவது அதாவது எந்த இடத்துல வகர உடம்படுமை பெறுமென்றால் நிலைமொழி இருக்கு. அதாவது என்ன மொழி என்றா பிள்ளைகள், நிலைமொழி. அங்கால வார மொழி என்ன மொழியா இருக்குமென்றால் வருமொழியா இருக்கும். சேத்தா என்ன மொழி என்றால் புனர்மொழி என்று என்ன செய்யப்படுமென்றால் குறிப்பிடப்படும், புனர்மொழி. நிலைமொழியின் இறுதியில, நிலைமொழியின் எண்ணத்தில் என்றா இறுதியில நான் சொல்லுற எழுத்துக்களை ஞாபகப்படுத்திங்களா சார், ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னா வராது, ஊனா ஊவண்ணா சொல்ற தமிழங்கள ஊனா ஊவண்ணா, அடுத்தது ஏனா அடுத்தது ஏன்னா, ஐயன்னா வராது ஓனா அடுத்தது ஓவண்ணா சொல்ற விளங்கிட்டா. அப்போ இந்த எழுத்துக்கள்ல, இந்த எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து வந்து வருமொழியின் தொடக்கத்தில ஏதாவது உயிரெழுத்து வருமண்டா, உயிரெழுத்து வருமண்டா அவற்றுக்கிடையில வகர உடம்படுமை தோன்றும். அவற்றுக்கிடையில நீங்க பார்த்தீங்களா வகர உடம்படுமை என்ன செய்யமாண்டா தோன்றும். இந்த எழுத்துக்கள் வந்து வருமொழியின் தொடக்கத்தில ஏதாவது உயிரெழுத்துக்கள் வருமண்டா அவற்றுக்கிடையில வகர உடம்படுமை எழுத்து என்ன செய்யமாண்டா தோன்றும். பாருங்க சொல்றேன் உதாரணம், திடு என்பது ஒரு சொல், திடு என்பது ஒரு சொல், அடி என்பது இன்னொரு சொல், திரு சக அடி. இதுல திரு என்பத பாருங்கோ ரூனா பிரிச்சா இர்ரண்ணாவோட ஊனாண்ட எழுத்து சேருது. அங்கால பாத்தீங்கன்னா ராசன், அதாவது அங்கால ஆனா வருது. இந்த ஊனாவும் ஆனாவும் என்ன செய்யாதுன்னா சேரா, இந்த ஊனாவும் இந்த ஆனாவும் சேராது. இதுக்கிடையில எது வர வேண்டா உவன்னான்றது வரப்போ, இந்த உவன்னாவும் ஆனாவும் சேர்ந்தால் வானாண்டு வரும். திருசாக அடி என்னண்டு வருமண்டா பிள்ளைகள், திருவடி அண்டு வரும். அவள் இதுல என்ன செய்தண்டா வகர உடம்படுமை என்ன செய்தண்டா தோன்றுகிறது, என்ன உடம்படுமை தோன்றுதண்டா பிள்ளைகள், வகர உடம்படுமை என்ன செய்யண்டா தோன்றுது. திரு என்பதில் பார்த்தீங்கன்னா ரூனா பிரிச்சால் இர்ரன்னாசக ஊனா, இந்த ஊனாவும் இந்த ஆனாவும் சேராது, ரெண்டும் உயிரெழுத்துக்கள்.
இப்படி சேர வேண்டா இதற்கு இடையில ஒரு மெய்யெழுத்தொண்டு வர வேண்டும். அது என்னவா இருக்கு வேண்டா உப்பன்னாவாக இருக்கும். அந்த உப்பன்னா ஆனாஞ்சேந்துதான் என்னண்டு வருமண்டா வானாண்டு வரும். திருசக அடி என்னண்டு வருமண்டா பிள்ளைகள் திருவடி என்று என்ன செய்யமண்டா அமைந்து வரும். திருசக அடி என்னண்டு வருமண்டால் திருவடி என்று நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அதை சொல்லிக்கொள்ள முடியும். சொல்ற கருத்து விளங்கிட்டா? திருசக அடி திருவடி விளங்கிட்டா? அதே மாதிரி என்னென்னு சொல்லணும் அடுத்தது இதை எழுதி போட்டு அடுத்த இன்னொரு உதாரணம் சொல்றேன் எழுதி கொள்ளுங்கள். வகர உடம்படுமை என்று போடுங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்துக்களில் நிலைமொழியின் இறுதி எழுத்துக்களில் ஆனாகம ஆவண்ணா கம ஊனா கம ஊவண்ணா ஆனாகம ஆவண்ணா ஊனா கம ஊவண்ணா ஏனா கம ஏ அண்ணா ஊனா கம ஓவண்ணா என்ற எழுத்துக்கள் வந்து என்ற எழுத்துக்கள் வந்து வரும் மொழியின் தொடக்கத்தில் வரும் மொழியின் தொடக்கத்தில் ஏதாவது உயிரெழுத்துக்கள் வருமாயின் ஏதாவது உயிரெழுத்துக்கள் வருமாயின் அவற்றுக்கு இடையில் அவற்றுக்கு இடையில் வகர உடம்படுமை தோன்றும். அவற்றுக்கிடையில் வகர உடம்படுமை தோன்றும். அவற்றுக்கிடையில் வகர உடம்படுமை தோன்றும். அவற்றுக்கிடையில் வகர உடம்படுமை தோன்றும். உதாரணம் என்று போட்டு எழுதுங்கோ. திருசக அடி திருவடி என்று போட்டு எழுதுங்க. திருசக அடி திருவடி. திரு என்பதோட அடி என்பது சேருது. இடைக்க உபன்னா என்று சொல்ற வகரமே தோன்றுது. திருசக அடி திருவடி என்று வேறு இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க. பலா சக இலை சேர்த்தால் என்னண்டு வருமெண்டா பலா விலை என்று தான் வரும். பலா சக இலை பலா விலை. இதில் லாவண்ணா பிரிச்சா என்னண்டு வருமெண்டா இல்லன்னாவோட ஆவண்ணா சேரும். இல்லன்னாவோட எது சேருமெண்டா ஆவண்ணா சேரும். இஞ்சால பார்த்தீங்களண்டா பிள்ளைகள் ஈனா வருது. நிலைமொழின்ற இல்ல ஆவண்ணா வரும் மொழியில ஈனா ஆவண்ணாவும் ஈனாவும் சேராது. இப்படி இதுக்கு வரையக்கு இதுக்கு இடையக்கு உவண்ணா வருது. இந்த உவண்ணாவும் ஈனாவும் சேர்ந்து வீணா வண்டு வருது. பலாசக இலை என்னண்டு வருமெண்டா பலா விளையண்டு தான் வரும். பலாசக இலை என்னண்டு வருமாட்டா பலா விலை என்றுதான் என்ன செய்யமாட்டா வரும். இதில் பார்த்தீங்களண்டால் ஆவண்ணா இருக்குது. இதில் பார்த்தீங்களண்டா ஈனா இருக்குது. ஆவண்ணா ஈனாவும் சேராது. அப்படி சேர்க்க வருமாட்டா இடைக்குள்ள என்ன செய்தண்டால் உவண்ணா என்று சொல்லுகின்ற அந்த வகர உடம்படுமை வருகிறது. உவண்ணா சக ஈனா வீணாவாயிருக்கும். பலாசக இலை பலாவிலை என்று என்ன செய்யமாண்டா அமைந்து வரும். விளங்கிட்டா? இதுதான் என்னவா இருக்கும் என்றால் உயிர் முன் உயிர் புணர்தல் என்று சொல்லுகின்றபடியும் இது அடிக்கடி என்ன செய்யமாண்டா உங்களுடைய எக்ஸாமுக்கு வருகின்ற ஒரு விடயமாக என்ன செய்யமாண்டா காணப்படும். அதாவது இது அடிக்கடி எக்ஸாமுக்கு என்ன செய்யறண்டா உங்களுக்கு வருகின்ற விடயம். இப்போ அந்த வகையில் 25வது கேள்வியை பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி இடம்பெற்றது. அதாவது இயல்பு புணர்ச்சி என்ன செய்யறண்டால் இடம்பெற்றது என்று என்ன செய்யறண்டா கேப்பினோம். அதாவது இயல்பு புணர்ச்சி இடம்பெற்றது. இயல்பு புணர்ச்சி இடம்பெற்றது ஒன்று கல்லறிந்தான், ரெண்டாவது சோறு உண்டான், அடுத்தது வேலறிந்தான், அடுத்தது சோற்றுருண்டை. இதில் சரியான விடையதாக இருக்குமென்றால் வேல் சக எறிந்தான். அதில் இருக்கிற இல்லன்னாவும் ஏனாவும் சேர்ந்து லேனா என்று வந்திருக்கும். அது இயல்பாகவே என்ன செய்தண்டா புணருகின்றது. அந்த நிலமொழியில் பார்த்தீங்களண்டா இல்லன்னாவும் வரும் மொழியில் ஏனாவும் சேர்ந்து இல்லன்னா சக ஏனா என்னென்று வருமெண்டா லேனா என்று வரும். வேல் சக எறிந்தான் வேலறிந்தான் என்பது என்னவா இருக்குமென்றால் மிகச்சரியான விடியாக என்ன செய்யுமென்றால் காணப்படும். அதாவது மிகச்சரியான விடியாக என்ன செய்யும் என்றால் காணப்படும். ஏனென்றால்
ஏனென்றால் உங்க காரணம்னு நான் சொல்றேன். அதை பாருங்கோ, என் காரணம் என்னன்னு சொல்றேன் பாருங்கோ. அதாவது வேல் சக எறிந்தான். இப்படிதான் அந்த சொல் இருக்குது. அந்த சொல்ல இல்லை, அந்த சொல்ல பிரிச்சா அப்படிதான் இருக்கும் போகலாம். வேல் சக எறிந்தான், சேர்த்தா என்னண்டு வருமெண்டா, வேல் எறிந்தான் என்று என்ன செய்யுமெண்டா அவர், வேல் எறிந்தான் என்று என்ன செய்யுமெண்டா அவர் என்னண்டா வாசன். இதில் இருக்கிற இல்லைன்னாவும் இதில் இருக்கிற ஏனாவும், அப்போ இல்லைன்னாவும் ஏனாவும் சேர்ந்து என்னண்டு வருமெண்டா பிள்ளைகள், லேனா என்று வரும். அவை அது இயல்பாகவே உணருது. இது ஒரு எண்ணெழுத்தண்டால் என்னவா இருக்கண்டால் மெய் எழுத்தாக இருக்குது. இது என்னவா இருக்கண்டால் ஒரு உயிர் எழுத்தாக இருக்குது. அப்போ ஒரு மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்து அது என்ன எழுத்தாக வருதென்றால் உயிர் மெய் எழுத்தாக வருகின்றது. சொல்ற கருத்து விளங்கும். அவை சரியானபடி எதா இருக்குமென்றால் இயல்பு புணர்ச்சி இடம்பெற்றது வேல் எறிந்தான் என்பது என்னவா இருக்குமென்றால் மிகவும் சரியான விடியாக அந்த கேளிக்கு என்ன செய்யுமென்றால் காணப்படும். சொல்ற விளங்கிட்டா. மிகவும் என்னவா இருக்குமென்றால் சரியான விடியாக என்ன செய்யுமென்றால் காணப்படும். சொல்ற விளங்கிட்டா. மிகவும் என்னவா இருக்குமென்றால் சரியான விடியாக என்ன செய்யுமென்றால் காணப்படும். இனி அடுத்த கேள்வியை பாருங்கோ. அடுத்த கேள்வி, அவன் ஒழுங்காக படிக்கவில்லை, அவன் பரீட்சையில் சித்தி அடையவில்லை. எத்தனையாவது கேள்வி என்றால் அதாவது 26வது கேள்வி. அவன் ஒழுங்காக படிக்கவில்லை, அவன் பரீட்சையில் சித்தி அடையவில்லை. மேற்படி இரண்டு வாக்கியங்களையும் இதே ஒழுங்கில் இணைப்பதற்கு பொருத்தமான இணைப்பிடை சொல். இது ரெண்டும் ரெண்டும் என்ன செய்யறா, ஒரு வாக்கியம். அவன் ஒழுங்காக படிக்கவில்லை என்பது ஒரு வாக்கியம், அவன் பரீட்சையில் சித்தியடையவில்லை என்பது ஒரு வாக்கியம். அவன் ஒழுங்காக படிக்கவில்லை எனவே அவன் பரீட்சையில் சித்தியடையவில்லை. இதில் வரக்கூடிய சொல் என்னவா இருக்கொண்டால் எனவே என்று சொல்லுகிற சொல் என்னவா இருக்கொண்டால் மிக பொருத்தமான இணைப்பிடை சொல்லாக என்ன செய்யுமென்றால் காணப்படும். அதாவது எனவே என்று சொல்லுகிற சொல் மிக பொருத்தமான என்னவா இருக்கொண்டால் இணைப்பிடை சொல்லாக என்ன செய்யுமென்றால் காணப்படும். அதாவது எனவே என்று சொல்லுகிற சொல் என்னவா இருக்கொண்டால் மிக பொருத்தமான ஒரு இணைப்பிடை சொல்லாக காணப்படும். சரியா. இன்றைக்கு இந்த விழா பகுதியோட இந்த வகுப்பை என்ன செய்யறேன்டா, பூரணப்படுத்துகின்றேன். மீண்டும் அடுத்த வகுப்பு மிச்ச கேள்விகளுக்கான விடை விளங்கப்படுத்தி என்ன செய்யப்படா சொல்லப்படும். இன்று இவ்வளா பகுதியோட இந்த வகுப்பினை பூரணப்படுத்தி கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.